இந்த கம்பெனி ரொம்ப நாள் முன்னாடி 2017 பெரிய சிக்கலில் மாட்டிச்சு. எப்போனாக்கா ஆந்திராவில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போய் கடனை திரும்ப வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தது. அப்போ இவங்க ரொம்பவே தடுமாறிட்டாங்க. எக்கச்சக்க வாராக்கடன் அந்த டைமில் கெதாரா கேபிட்டல் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தாங்க அவங்களுடைய ஃபண்ட் ஒன்லேருந்து. அதுக்கப்புறமா கெதாரா கேபிட்டல் தொடர்ந்து இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. February 22 கூட மறுபடியும் இவங்க இந்த கம்பெனிக்கு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இப்போது இந்த கெதாரா கேபிட்டலுக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. என்ன காரணம், கம்பெனியில் 48.1% ஷேர் ஹோல்டிங் கெதாரா கேபிட்டலில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஷேர் ஹோல்டர் ரொம்ப நாள் இந்த ஃபண்டில் இருந்துட்டாங்க, நாங்கள் ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், இப்போ விற்று எங்கள் ஷேர் ஹோல்டருக்கு பணத்தை திரும்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ எங்களுடைய ப்ரைஸ் டு புக் 1.9, இதை விட ஒரு 30-40% ப்ரீமியமில் டீல் நடக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் நினைக்குது. ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியுடைய எம்டி பத்மஜா ரெட்டிங்கிறவங்க மண்டே அன்றைக்கி அவங்க சொந்த ஷேர் 12.5 லட்சம் ஷேரை வந்து கோல்ட்மன் சாக்ஸ்க்கு விற்றுருக்காங்க கரண்ட் ப்ரைஸில். அப்போ எப்படி ப்ரீமியம் கிடைக்கும், அதுதான் எஸ் பேங்க் இப்போ கேட்குறாங்க. டீல் நடக்குதான்னு பார்ப்போம்.